இந்த கொழுப்பு படிதல் வந்து த வராமல் தடுக்கணும்னா முதல் அக்கறை நம்மளுடைய உணவில் தான் இருக்கணும் உணவில் வந்து அதிக சத்துள்ள உணவுகள் அப்புறம் அந்த டிரான்ஸ்ஃபேட்டுன்னு சொல்லக்கூடிய மீண்டும் மீண்டும் மேலே அந்த இரத்த குழாய்களுக்குள்ளே படியக்கூடிய தன்மையுடைய அந்த கெட்ட கொழுப்புகளை முடிந்த வரைக்கும் உணவிலிருந்து தவிர்க்கணும் பெரும்பாலும் டிரான்ஸ்ஃபேட் வந்து நம்மளுடைய நொறுக்கு தீனிகள் மூலமாக தான் உள்ளே போகும் ஒரு பொருளை ஒரு மாவு பண்டங்களில் வந்து இப்போ நம்ம முறுக்கு சுடுறோம் சீடை சுடுறோம் இல்லைன்னா வந்து ரொம்ப பஜ்ஜி வடை இந்த மாதிரி விஷயங்களை வந்து மீண்டும் மீண்டும் ஒரே எண்ணெயில் முதல்ல கொஞ்சம் பொறிச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த எண்ணெயை மீண்டும் வச்சுருந்து திரும்பவும் அதில் வந்து வேறு ஏதாவது அப்பளம் சுட்டு எடுக்கிறது இந்த மாதிரி பண்ணும் பொழுது இந்த கொழுப்பு கெட்ட கொழுப்பு வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அதுலேயும் கூடுதலாக பார்த்தீங்கன்னா இந்த வனஸ்பதி மாதிரியான விஷயங்களை டால்டான்னு சொல்கிறோம் இல்லையா அந்த டால்டா வனஸ்பதி மாதிரி விஷயங்களில் ஒரு உணவுகளை செய்து பெரும்பாலும் வந்து அந்த கொழுப்பு வந்து விலை குறைவாக கிடைக்கிறதுனால பல ஓட்டல்களில் அந்த வனஸ்பதி தான் பயன்படுத்துவாங்க அந்த வனஸ்பதியில் நம்ம சுட்டு எடுக்கக்கூடிய பொரித்து எடுக்கக்கூடிய பொருளில் வந்து அந்த ஆயில் அப்போ வந்து ஹைட்ரஜனேட்டட் ஆகிறதுனால அதில் கெட்ட கொழுப்புகள் வந்து மிக அதிகமாகும் இந்த கெட்ட கொழுப்புகள் வந்து வேகமாக வந்து ரத்த குழாய்களுக்குள்ளேயும் படியும் ஈரலுக்கு மேலேயும் படிய துவங்கும் இப்படி படியக்கூடிய படிஞ்சு படிஞ்சு வரக்கூடிய விஷயம் வந்து உடனடியாக ஏதாவது மாத்திரையை போட்டு கரைச்சிட முடியாது இப்போ சார் எனக்கு வந்து கெட்ட கொழுப்பு வந்து நிறைய படிஞ்சிருக்கு ஈரலில் வந்து கொழுப்பு படிஞ்சிருக்கு ஏதாவது ஒரு மாத்திரை கொடுங்க அந்த கொழுப்பெல்லாம் கரைச்சிடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் மாத்திரைகளில் கரையக்கூடிய ஒரு விஷயம் இல்லை என்ன செய்யணுன்னா முதல்ல உணவில் அக்கறை எடுத்துக்கொள்ளணும் அதுக்கப்புறம் அதிகபட்ச உடல் பயிற்சி வேணும் ஃபேட்டி லிவரை மாற்றணும் அப்படின்னா நம்மளுடைய பயிற்சி ரொம்ப ரொம்ப முக்கியம் தினம் ஒரு நாற்பத்தஞ்சு நிமிஷமாவது நல்ல வேக நடை வைத்து கொள்வது நல்ல உடல் பயிற்சி செய்கிறது ஆசனங்கள் செய்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இது செய்து கொண்டு வரும்போது அதிகமாக மீண்டும் கொழுப்பு படிதல் வந்து குறைய ஆரம்பிக்கும் உணவில் என்ன மாதிரி அக்கறைகள் எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா முதல்ல இன்றைக்கி ரொம்ப நிறைய ஆய்வுகள் பண்ணி சொல்லக்கூடிய ஒரு விஷயம் வந்து வெந்தயம் வெந்தயம் வந்து முன்னாடி என்ன நினச்சாங்க அப்படின்னா அது ஒரு நல்ல மனமூட்டின்னு நினச்சாங்க அதுக்கப்புறம் என்ன நினைக்க ஆரம்பித்தாங்கன்னா இதில் நிறைய நார் பொருட்கள் இருக்குது அது சாப்பிட்டா மலம் நல்லா கழியும் அப்படின்னாங்க சீன மருத்துவத்தில் வெந்தயம் வந்து ஒரு காமத்தை உருவாக்கக்கூடிய ஒரு பொருள் அதனால் ஆண்மை பெருக்கியாக பயன்படுத்துகிறாங்க அதனால் அது நிறைய ஒரு அஃப்ரோடாசிக் பொருளாக வந்து நிறைய பயன்பட்டு வந்துச்சு அதுக்கப்புறம் வெந்தயத்தை என்ன கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா அதில் நிறைய ஃபைபர் இருக்குது அதுலேயும் குறிப்பாக வந்து சாலிபிள் ஃபைபர் கரையும் நார்கள் இருக்குது அது வந்து ரத்தத்தில் கொழுப்பு படிகிறத தடுக்கும் அப்படின்னாங்க ஆனால் ஒன்றுனா எல்லா விஷயங்களையும் ஆய்ந்து ஆய்ந்து பார்க்கும்போது பார்த்தா வெந்தயம் மாதிரி ஒரு அற்புதமான ஒரு பொருள் வேறு எதுவும் கிடையாது அதில் அவ்வளவு இப்போ நம்ம சொன்ன அத்தனை விஷயங்களும் வெந்தயத்தில் இருக்குது குறிப்பாக இரத்தத்தில் உள்ள கொழுப்பை கரைக்கிறதுக்கும் ஈரலில் மேலே படிஞ்சிருக்க கொழுப்பை கரைக்கிறதுக்கும் வெந்தயம் அவ்வளவு நல்லா பயன்படும் கரையும் நார்கள் அந்த சாலிபிள் ஃபைபர் வந்து இந்த கொழுப்பை கரைப்பதில் பயனாகுதுன்னு நிறைய ஆய்வுகள் பல நாடுகளில் நடத்தி சொல்லிக்கிட்டே வராங்க அதை நம்ம தினம் எடுத்துக்கொள்ளணும் இந்த வெந்தய விஷயத்தில் ரொம்ப முக்கியமாக சொல்ல வேண்டியது என்னென்னா பலரும் வெந்தயத்தை ஊற வச்சு நான் சாப்பிட்றேன் காலையில் ஒரு ஸ்பூன் போட்டு ராத்திரி ஒரு ஸ்பூன் போட்டு வச்சுருவேன் டாக்டர் காலையில் எழுந்து அந்த த நல்லா தண்ணி ஊறினதுக்கப்புறம் எடுத்து சாப்பிடவே சில பேர் ஸ்ப்ரவுட் பண்ணி நான் வெந்தயத்தை ஸ்ப்ரவுட் பண்ணி சாப்பிட்றேன் அப்படின்னு ஆக்சுவலாக அது அவசியம் இல்லை இன்ஃபேக்ட் சொல்ல போனால் நிறையா வந்து இந்த மாதிரி ஊற வைக்கும்போது அதனுடைய கரையும் நார்களில் உள்ள செயின் வந்து உடையத்தான் செய்யும் அப்போது வந்து அந்த கரையும் நாரின் பயன் வந்து குறையத்தான் செய்யும் வெந்தயம் முழுமையாக பயன்படணுன்னா அப்படியே அதை சவைச்சி சாப்பிடணும் இல்லைன்னா அதை வறுத்து பொடி பண்ணி வச்சுக்கிட்டு ஒரு அரை அரை ஸ்பூன் வந்து காலையிலையும் சாயந்தரமும் சாப்பிட்டா முழு பயன் கிடைக்கும் ஊற வைத்து சாப்பிட்றதுங்கிறது ஒரு குளிர்ச்சி தன்மை உடம்புக்கு கிடைக்குமே தவிர முழுமையான பயன் சர்க்கரை நோயாளிகளுக்கோ கொழுப்பு நோயாளிகளுக்கோ அவசியமான முழுமையான பயன் வந்து இந்த வெந்தயத்தை ஊற வச்சு எடுக்கிறதுனால கிடைக்காது அதனால் அப்படியே பொடி செஞ்சு சாப்பிட்டுக்கணும் இன்னொரு விஷயம் இந்த ரத்த கொழுப்பு வந்து ரத்த கொழுப்பு கூடுறதும் சரி ஈரலில் கொழுப்பு படிகிறதையும் குறைக்கணும் அப்படின்னா நம்ம வந்து உணவில் நிறைய சின்ன வெங்காயத்தையும் வெள்ளை பூண்டையும் பயன்படுத்தணும் வெங்காயத்தில் சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் ரெண்டு பிரித்து பார்த்தோன்னா சிறிய வெங்காயம் தான் மிகப்பெரிய பலன்கள் கொடுக்குறது இந்த வெங்காயத்தை வேக வைக்காமல் தயிர் பச்சடி மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி காலையில் சப்பாத்திக்கோ கோ தோசை எதுக்குனாலும் பச்சடியாக நம்ம அப்படியே சாப்பிட்லாம் நேராக பச்சை வெங்காயமாக இருக்கிறத வெள்ளைப்பூண்டை வேக வைத்து சாப்பிடணும் ரெண்டுலேயும் இருக்கக்கூடிய அலுசின் அப்படிங்கிற கண்டென்ட் வந்து இதய நோய்களுக்கு நல்லது இரத்த குழாயில் கொழுப்பு படுகிறதை தடுக்கிறதுக்கு நல்லது ஈரல் நோய்களுக்கும் நல்லது அவ்வளவு தன்மை அதில் நிறைய புதிஞ்சிருக்கு அதனால் வெங்காயம் வெள்ளைப்பூண்டு வெந்தயம் இந்த மூணையும் நிறைய எடுத்துக்கொள்ளணும் புலால் உணவுகளை முடிந்த வரைக்கும் குறைச்சிக்கணும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா புலால் உணவுகளில் மிகச்சிறந்த சத்து இருக்குன்னா மீன்கள் தான் மீன்கள் உடனடியாக கடல் பகுதியில் இருக்கும் பக்கத்துலேயே நல்ல கடல் மீன்கள் கிடைக்கிதுன்னா அதை பொறித்து எடுத்துக்கலாம் அதையும் ஃப்ரோசன் பண்ணி வர்ற இடங்களில் அந்த மீன்களை தான் செய்யணும் மற்ற கொழுப்பு உணவுகள் நல்லா ரெட் மீட் எடுக்கிறது புலால் உணவுகளில் அதுவும் ஆட்டுக்கறி மாட்டுக்கறி மாதிரி எடுத்துக்கிறது அதில் உள்ள கொழுப்புகள் வந்து இந்த மாதிரி ஈரலில் மேலே படுகிறது நமக்கு அந்தளவுக்கு உடல் உழைப்பு இல்லைன்னு வச்சுக்கோங்க நல்ல உழைப்பு செய்கிறவங்க அது மாதிரி சாப்பிட்டா அதை ஜீரணித்து கொள்ளும் அப்படி உழைப்பு இல்லாமல் நம்ம உட்காந்தே ஆஃபீஸில் வேலை பார்க்குறோன்னா இந்த புலால் உணவுகள்லாம் அதிகமாக எடுக்க எடுக்க அது கெட்ட கொழுப்பை கூட்டி இந்த ஈரலில் படிய வச்சு அதுக்கப்புறம் ஈரலினுடைய பணியை குறைஞ்சிரும் ஈரலில் பனி குறைய ஆரம்பித்தால் அதை நம்ம மீட்டு எடுத்து வர்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அதுவும் குறிப்பாக வந்து இந்த கொழுப்பு படிதல் துவங்கி துவங்கி ஈரல் சுருக்கங்கள் ஏற்பட ஆரம்பிச்சிருச்சு அதனுடைய ஹெபடோசைட்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா ரத்தத்தினுடைய தட்டுக்கள் பிளேட்லெட்டுன்னு சொல்லுவாங்க த்ராம்போசைட்ஸ்ன்னு சொல்லுவாங்க அந்த இரத்த தட்டுக்கள் குறைய ஆரம்பிச்சிடும் இரத்த தட்டுக்கள் குறைஞ்சிருச்சுன்னா பல நோய்களுக்கு அது வழிவகுக்க ஆரம்பிச்சிடும் உள்ளுக்குள்ளேயே கசிவு ஏற்படுறது ரத்த மூளையில் கசிவு ஏற்படுறதெல்லாம் அந்த பிளேட்லெட் குறையிறதுனால வரக்கூடிய ஒரு பிரச்சனை அது தவிர நம்மளுடைய செரிமணத்துக்கும் அந்த ஈரலில் வந்து ரொம்ப முக்கியம் நிறைய பேர் நினைக்கிறோம் பித்தப்பையில் தான் வந்து பித்தம் வருதுன்னு ஆக்சுவலாக பித்தப்பை வந்து ஈரல் சுரக்கக்கூடிய பித்தத்தை சேமித்து வைக்கக்கூடிய ஒரு பொருள் அப்போ ஈரல் சரியாக வேலை செய்யலைன்னா பித்தப்பை சுரக்காது பித்தம் சுரக்காது பித்தம் சுரக்கலை அப்படின்னா கொழுப்பு சரியாக ஜீரணிக்கப்படாது அது பல பிரச்சனைகளை கொண்டு வந்து விடும் என்ன பண்ணணும் நமக்கு வந்து இது மாதிரி கொழுப்பு படிய ஆரம்பிச்சிருச்சுன்னா மிகச்சிறந்த மூலிகைகள் அப்படின்னு எடுத்திங்கன்னா கரிசலாங்கண்ணியும் கீழாநெண்ணியும் இன்ஃபேக்ட் சொல்ல போனால் இத்தனை காலம் வந்து பல அறிவியல் விஷயங்கள் வந்தப்புறமும் இந்த இயற்கை மருத்துவங்கள் மீது தொடர்ச்சியான ஒரு பார்வை மக்கள்கிட்ட இருந்ததுக்கு முக்கியமான மூலிகைகளில் ரெண்டு சொல்லணுன்னா ஒன்று கரிசலாங்கண்ணி கீரையை சொல்லலாம் இன்னொன்று கீழாநல்லையை சொல்லலாம் இந்த ரெண்டு கீரையுமே கரிசாலையும் கீழாநலி ரெண்டுமே இந்த கொழுப்பு படிதல் உள்ள ஈரல் நோய்களுக்கு மிகச்சிறந்த மூலிகை கரிசலாங்கண்ணி சாரை அப்படியே சாப்பிடலாம் கரிசலாங்கண்ணி கீரையை கீரையாக சமைத்து சாப்பிடலாம் அந்த அளவுக்கு அது ஈரலை பாதுகாத்து ஈரல் மேலே உள்ள கொழுப்பு படிதலை நீக்கும் இன்னொன்று கீழாநெல்லி கீழாநெல்லியும் வந்து நிறைய பேர் நினைக்கிறாங்க கீழாநெல்லினா ஒன்லி காமாலைக்கு கொடுக்கக்கூடிய விஷயம்னு காமாலை கிருமிகளுக்கு எதிராக எந்த அளவுக்கு பணி புரிதோ அதே அளவுக்கு ஈரலை பாதுகாப்பதற்கும் கீழாநெல்லி கீரை நல்லா ப பயன்படுது அந்த கீழாநெல்லையும் கரிசலாங்கண்ணையும் உணவில் நம்ம அவ்வப்போது எடுத்துக்கொள்வது இல்லை கற்ப முறையில் அந்த காலையில் வெறும் வயிற்றில் வந்து கீழாநெள்ளியை வந்து நல்லா அரைச்சி மோரில் எடுத்து எடுத்துக்கிறது கரிசலாங்கண்ணியை வந்து கட்பமாக எடுத்துக்கொள்கிறது இதெல்லாம் ஈரலில் கொழுப்பு படிதலை தடுக்கும் ஈரலில் கொழுப்பு படிதலை தடுப்பது கொஞ்சம் கடினமான காரியம்தான் வந்ததுக்கப்புறம் ஈரலை பாதுகாக்கிறது கொஞ்சம் கடினமான காரியம்தான் வராமல் தடுப்பதுக்கு தான் நம்ம முடிந்த வரைக்கும் வாழ்வியலில் உணவில் அக்கறையோடு இருக்க வேண்டும்